Guys, welcome back to our channel. This is Yuvi signing in. Yuvi, welcome back to our channel. And I hope ellarum vandu safe ah romba secure ah irupinga nambara. Indha video vandu pathina OYO room eppadi book pandrathu solla continuity video idu. Previous video paakalana na video va keela link la tharen. Neenga check panni paarenga. OYO room எப்படி இருக்கும் அண்ட் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம டைரக்டாகவே ஓயோ ரூமில் புக்கிங் எடுத்து அண்ட் எவ்ரி திங் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தோம். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், நான் லிங்க் கீழே கண்டிப்பாக கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ அகெயின் சொல்கிறேன், ஓயோ ரூம் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த கப்பிள்ஸ், நாட் ஒன்லி ஃபார் த அன்மேரிட் கப்பிள்ஸ். ஸோ கல்யாணங்க போகலாம், பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம், லைக் பேச்சுலர் பார்ட்டிஸ் பசங்களோட ஒரு 4 to 6 பீப்புள்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி, இல்லை பர்த்டே சர்ப்ரைசஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஓயோ ரூம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி அதர் ஹோட்டல்ஸோட ஓயோ ரூம்ஸ் ரொம்பவே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அண்ட் இன்டர் சிட்டிலேயே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த ஓயோ ரூமை எப்படி புக் பண்ணலாம், எப்படி ஆப் மூலயமா புக் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஓயோக்கும் தனியாக ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலயமா நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். ஈஸி தான், வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ் த்ரூ கூகுள் பே ஆர் ஃபோன்பே. நீங்கள் பேங்க்கு உங்களோட அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனை வச்சு நீங்கள் கூட நீங்கள் கன்ஃபார்ம் புக்கிங், ஆத்தரைஸ்டு புக்கிங், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் புக்கிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு பண்ணி கட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓயோ ஆப்பை வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஓயோ ரூம்ஸை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஓயோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓயோட ஆப் அந்த ஆத்தரைஸ்டு ஆப் மூலயமாக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் த்ரூ ஓயோட கஸ்டமர் கேர் கால் பண்ணியும் நீங்கள் தாராளமாக உங்களோட ரூம்ஸை நீங்கள் புக்கிங் எடுத்துக்க முடியும். ஓகே, அண்டு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஆப்பில் வந்து நீங்கள் என்ன ஹோட்டல் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க, அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், இன்டீரியரில் எப்படி இருக்கும், பார்க்கிங் இருக்கா பார்க்கிங் இல்லையான்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோஸ்லேயே வந்து உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ நான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எஸ் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அண்டு எம்பியும் வந்து ரொம்ப கம்மி, குவிக்காக வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு எதுவுமே வரவே வராது. இப்போ ஆப்போட ஓயோ ஆப்புக்கு உள்ளே போகலாம். எஸ் உள்ளே போனோன்னே இப்படி தான் கேட்கும், இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அலோ கொடுத்துருங்க, பிகாஸ் அப்போ தான் உங்களோட பிளேஸ் அதை ஆக்சஸ் பண்ணி நியர்பை உங்களுக்கு என்னென்ன லொக்கேஷன்ஸில் வந்து நியர்பை ஓயோ ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும் உங்களுக்கு அப்போ தான், புரியுதுங்களா? அண்ட் இட் வில் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அலோ ஆப் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஸோ தாராளமாக கொடுத்துக்கலாம். அண்ட் நான் இப்போ வந்து இது அலோ ஃபார் ஆல் தி டைம் கொடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 different டைப்ஸில் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபோன் நம்பர் வச்சு பண்ணிக்கலாம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ காலர் அந்த இது ஐடென்டிஃபிகேஷன் வச்சு பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் எடுக்க போகிறது கிடையாது, ஸோ தட் நான் வந்து ட்ரைவிங் லெட்டர் கொடுத்துட்றேன். அண்ட் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இது தான். மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெங்களூரு, சென்னை, டெல்லி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஓயோ ரூம்ஸ் நீங்கள் எந்த இப்போ சென்னையில்னா நீங்கள் சென்னை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னையில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும். பெங்களூர்னா பெங்களூர், டெல்லினா டெல்லி, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்காக மேலே வந்து உங்களுக்கு அழகாக ஐகான்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணியே வந்து சிட்டியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட புக்கிங்ஸை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். இல்லை உங்களுக்கு ப்ரிஃபரபுளான புக்கிங் வேணால் கூட நீங்கள் மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டைப் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். மேலே சர்ச் பண்ணினா உங்களுக்கு தெரியும், லைக் நான் பெரம்பூர்ன்ட்டு சர்ச் பண்ணுறேன், நான் பெரம்பூர் ஏரியான்றதுனால பெரம்பூர் கிளிக் பண்ணி நியர்பை என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். எஸ் நியர்பை வந்து பார்த்தீங்க பாருங்கள் 913 காஸ்ட்லேயே இருக்குது, அதாவது 913 ரூபாவில் இருந்தே வந்து ரூம்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதிலே ரேட்டிங்ஸும் கொடுத்துருப்பான் உங்களுக்கு, ரேட்டிங்ஸு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா ஓயோ ரூ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா ஓயோவோட சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அன்மேரிட் கப்புள்ஸ் வந்து வெல்கம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. சில ஹோட்டல்ஸில் அதாவது மேக்ஸிமம் அவுட் ஆஃப் 100 ஒரு 80% ஹோட்டலில் தி ஆர் வெல்கமிங் அன்மேரிட் கப்புள்ஸ் ஆல்சோ. நீங்கள் ஒவ்வொரு ஹோட்டலுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்க்கும் போது அதில் ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். உள்ளே வந்து என்ன பெட்ஸ் போட்டிருக்கு, கிங் சைஸ் பெட்ஸ் போட்டிருக்காங்களா இல்லை டபுள் இண்டிவிஜுவல் பெட்ஸ் போட்டிருக்காங்களா, என்ன மாதிரி இருக்குது,
எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோட்டோவோட வந்து பிக்சர்ஸ் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஓயோட ஆப்பில். ஸோ உங்களுக்கு வந்து புக்கிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ நான் புக்கிங் எடுக்கிறோம், ஐயோ அந்த ஹோட்டல் எப்படி இருக்குமோன்னு தெரியலையே, நம்ம உள்ளவே பார்ப்போமே கரெக்டாக இருக்குமா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நிறைய கொஷின்ஸோட தான் நம்ம இப்போ பார்க்கிங் இருக்கா பார்க்கிங்லான்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் போய் அங்கே செட்டில் ஆகிற வரைக்கும். பட் ஓயோவை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது, பிகாஸ் பார்க்கிங் எவ்ரி திங் பாருங்கள். இப்போ நான் பார்த்துட்டு பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கேன், உங்கள் வண்டி எப்படி சேஃபாக விடலாம் அண்ட் எப்படி இருக்கும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அண்ட் டைனிங் ஹால் எப்படி இருக்கும் அந்த ஹோட்டலில், அந்த ரூம்ஸ் எப்படி இருக்கும், பாத்ரூம்ஸ் முதற்கொண்டு ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஓயோ ஆப்பில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ புக்கிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம புக்கிங் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நம்ம மைண்ட் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் செட் ஆகிடும், நம்ம இங்கே தான் போகிறோம் இங்கே தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இப்போ வீட்டுக்கு போவோம் எப்படி இருப்போம் அந்த மாதிரி வீட்டுக்கு போகிற மாதிரி அழகாக ரிலாக்ஸாக நீங்கள் போயிட்டு புக்கிங் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆப்லேயும் வந்து இருக்குது, பட் இவ்வளோ கைண்ட் ஆஃப் ஃபோட்டோஸ் இவ்வளோ இது பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட பேர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே புக்கிங் எடுக்கிறதுக்கு என்ன டேட்டு என்ன டைமிங் எத்தனை ரூம்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ரூமில், ஃப்ரீ வைஃபைஸ் இருக்குது, டிவி இருக்குது, ஏசி இருக்குது அண்ட் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் கேஜஸ் எல்லாமே என்னென்ன அங்கே இருக்குமோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் ஃபீச்சர்ஸ் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓயோ ஹோட்டல்ஸை நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வேரி ஆகும் கண்டிப்பாக உங்களுக்கு, அதனால் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க என்னென்ன ஹோட்டல்ஸில் என்னென்ன இருக்குன்றத அவங்க தெளிவாக கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் எல்லாமே தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட புக்கிங்கை நீங்கள் எடுத்துக்க முடியும். நீங்கள் அப்படியே அந்த ஹோட்டலுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அண்ட் ஃபுட்டு வேணால் கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வேணால் கூட நீங்கள் ஹோட்டல் புக்கிங் எடுக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த புக்கிங்கோட ஆட் ஆகிடும். உங்களுக்கு என்ன டைமிங் வேணும்னு சொன்னீங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து எத்தனை வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு நீங்கள் என்ன ரூம்ஸ் பார்த்துட்டு. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூமோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், இம்பார்ட்டன்ஸ் நோட் கொடுத்துருக்கு பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கப்புள்ஸாக வெல்கம் போட்டிருக்கா கீழே, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஹோட்டலில் கப்புள்ஸாக வெல்கம். ஏன்னா சில ஓயோவில் வந்து கப்புள்ஸ் வந்து வெல்கம் பண்ண மாட்டாங்க, சில ஹோட்டல்ஸில் அவுட் ஆஃப் 100% வந்து தே அலோவிங் அன்மேரிட் கப்புள்ஸ், பட் சம் சில அவுட் ஆஃப் 10% ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அது மாதிரி போனதும் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க, கீழே இம்பார்ட்டன்ட் டு நோட்னு இருக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க, புக்கிங்லாம் எடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணுங்கள். ஏன்னா எவ்ரி திங் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் தான் புக்கிங் எடுக்கணும். புக்கிங் எடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் சஃபகேட் ஆவீங்க. அண்ட் புக்கிங் எடுத்துகிட்டு கூட புக்கிங் எடுத்த உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வந்துடும், நீங்கள் இந்த ரூமில் இந்த டைமில் புக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் இப்போ வந்து செக் இன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு செக் அவுட் டைமிங்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அதிலே கிளியராக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு செக்இன் புக்கிங் எடுக்கிறேன் நான் இப்போது. ஸோ எந்த டேட்டில் செக் இன் பண்ண போகிறோம், எந்த டேட் செக் அவுட் பண்ண போகிறது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெனஸ்டே போட்டிருக்கேன் அண்ட் வெனஸ்டே டு செக் அவுட் வில் பி டுமாரோ. ஓய் ஆர்டரில் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் 11 o'clock போனீங்கன்னா நாளைக்கு மார்னிங் 11 o'clock வரை நீங்கள் ஸ்டே பண்ணலாம். அண்ட் இதில் வந்து 3 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியோடய போனால் சில்ட்ரன்ஸும் நீங்கள் அண்டர் 5 இயர்ஸ்க்குள்ளே சில்ட்ரன்ஸும் நீங்கள் எடுத்துக்க முடியும். இல்லை எனக்கு வந்து 3 பேர் இல்லை, எக்ஸ்ட்ரா வந்து 3 பேர் வேணுனா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ரூமே எடுத்துக்கலாம். கீழே ப்ளஸ் பட்டன் மாதிரி இருக்குல்ல யாரோ, அதை கிளிக் பண்ணால் கீழே ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட 6 பீப்புள்ஸ் போகிறீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னா ஒரு 5 to 6 பீப்புள்ஸோடு நீங்கள் போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். உங்களோட அந்த ஓயோ ரூமை உள்ளே போயிட்டு டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக சர்ப்ரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது, நாட் ஓன்லி ஃபார் அன்மேரிட் கப்புள்ஸ். நான் 3 பேர் ரிப்பீட் பண்ணுறேன், அன்மேரிட் கப்புள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஓயோ கிடையாது. ஓயோ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தா வெரி சீப்பஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தே ஆர் கிவிங் அ குட் ப்ராடக்ட் ஆஃப் லிவிங் ரூம். சீரியஸ்லி நல்லாயிருக்கு, நான் உள்ளே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். வீடியோ பார்க்கலனா ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துருங்க, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துருங்க. அண்ட் இது மாதிரி போய் நீங்கள் வந்து புக்கிங் எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க தேவையில்ல, எவ்ரி திங் வந்து அந்த ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கூட ஓயோவோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி
நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் கால் பண்ணி செக்கிங் நீங்கள் எடுத்துக்க முடியும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கலாம் உங்களுக்கு. புரியுதுங்களா? அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து இந்த ரேஞ்ச்லேருந்து இன்றைக்கி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வேணும், லைக் எனக்கு 500 எனக்கு 1000 தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுக்குள்ளே தான் வந்து அந்த ஹோட்டல்ஸ் ரூம் எல்லாமே காட்டும். உங்களுக்கு அந்த 1000 தான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்றது எல்லாமே வந்து கிளியராக காட்டும். அதுக்கேற்ற மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸஸும் ஆட் ஆகும். இப்போ 1000 தான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து கம்மி காஸ்ட்டில் 1000 இல்லை 1100 தான் கீழே தான் இருக்கும். உங்களுக்கு 896, 617 பார்த்தீங்களா? உங்களுக்கு வேணால் அதுக்குள்ளே போயிட்டு அந்த ரூம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, கப்பல்ஸ் வெல்கம்மா இல்லை என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, எவ்ரி திங் நீங்கள் போயிட்டு எத்தனை பேர் சொல்லிட்டு சிக்கன் சிக்கன் டேட் மாற்றிட்டு நீங்கள் அவ்வளோதான், சிம்பிள் புக்கிங் எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்து ரொம்ப 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 ஈஸியான இது. சில ஆப்லாம் போனீங்களா வெப்சைட்டில் கொடுத்துருவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. பட் இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து இப்போ இந்த ஏரியாவில் வேணும், எனக்கு கிண்டியில் வேணும், இல்லை சைதாப்பேட்டில் வேணும், இல்லை டி நகரில் வேணும், இல்லை கொடம்பாக்கம் வேணும்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக போய் டைப் பண்ணிங்கனாவே போதும். இல்லை எனக்கு ஸ்டேட் வைஸ் வேணும், நீங்கள் அங்கேயும் போய் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து உங்களோட ப்ரொஃபைல், நான் ஒன்றும் ரிஜிஸ்டர் பண்ணலை, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நான் கெஸ்ட்டு இதில் வந்திருக்கேன் அண்ட் இல்லை வாலெட் இருக்குது, எவ்ரி திங் இதில் இருக்குது. உங்களோட வாலெட் நீங்கள் இதில் ஓயோட வாலெட்டில் போட்டவும் நீங்கள் வந்து ஹேர்ன் பண்ணிக்க முடியும், ரொம்ப சாரி ஹேர்ன் பண்ண முடியாது, இந்த வாலெட்டில் போட்டோம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக அந்த வாலெட்டில் கூட பண்ணும்போது உங்களுக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கூட தருவன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பில். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் டேரெக்டாக கஸ்டமர் கேர், ஓயோட கஸ்டமர் கேர் குரோமில் இருக்கும், கூகுளில் இருக்கும், நீங்கள் அதிலே லாகின் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள் மற்ற இப்போ இருக்கிற நார்மல் ட்ரெயினிங்கில் இருக்கிற ஆப்பையும் இப்போ இருக்கிற ஆப்பையும் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி டு யூஸாக தான் இருக்கும். மெயின் திங், காஸ்ட் வைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் காஸ்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு வேளை வந்து அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப அன்ஆத்தரைஸ்டாக இருக்குமான நினைக்காதீங்க, ரொம்ப ஆத்தரைஸ்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தன், சைனிங் ஆஃப், யூவி.